வணக்கம். தொகுதிகளின் நாடிக்கணிப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தின் அனைத்து திக்குகளிலும் பயணித்து சட்டமன்ற தொகுதிகளின் இன்றைய நிலை என்ன, சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளை எப்படி வைத்திருக்கிறார், அந்த தொகுதி மக்களின் என்ன ஓட்டங்கள் என்ன, குறிப்பிட்ட தொகுதியை பற்றிய கேள்விகள், பொதுவான அரசியல் குறித்த கேள்விகள், இவற்றுக்கெல்லாம் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக பார்க்கப் போகிறோம். இன்று இரண்டு தொகுதிகள். முதல் பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி ஒட்டஞ்சத்திரம் தொகுதி. இந்த தொகுதியில் நம் செய்தியாளர்கள் பூங்குழலியும் வீரமணிகண்டனும் பயணித்திருக்கிறார்கள். தொகுப்பை பாருங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி. பன்னெடுங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற மாட்டுச்சந்தை இந்த தொகுதிக்கு உட்பட்ட இடத்துலதான் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, ஆசியாவிலேயே மிகப்பெரிய காய்கறி சந்தைகளில் ஒன்றான ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையும் இந்த தொகுதியில தான் இருக்குது. கடந்த 5 முறை சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்குது. மக்களினுடைய தற்போதைய நிலை என்ன, மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, ஒட்டஞ்சத்திரம் நகரத்திலிருந்து மார்க்கம்பட்டி கிராமம் வரைக்கும் இந்த தொகுதி முழுவதும் பயணித்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த தொகுதியில் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி, கீரனூர் பேரூராட்சி மற்றும் 77 ஊராட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் அறச்சக்கரபாணி. இவர் சட்டமன்ற திமுக கொறடாவாகவும் பொறுப்பு வகிக்கிறார். இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 233,683. இத்தொகுதியின் முதன்மை தொழில்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் மொத்த சந்தைகள். இப்ப நம்ம ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பால் கடை அப்படிங்கிற மலை கிராமத்தில் இருக்கிறோம். இந்த கிராமத்தினுடைய முக்கிய தொழில் என்னன்னு பார்த்தோம்னா விவசாயம் இருக்குது, கால்நடைகளையும் இந்த மக்கள் நிறைய வளர்த்துக்கிட்டு வராங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, என்னென்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்கலாம். கோரிக்கை இருக்கு, அதெல்லாம் யாருக்கும் போய் செய்கிறாங்க, எல்லாம் பற்றிக்கும் ஓட்டு வாங்க வருவாங்க, வந்து செஞ்சு தரம்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போனால் யாரும் வரமாட்டாங்க. எங்கள் ரோடு பிரச்சனை 5-6-7 வருஷம் அது ரோடு ஓட்டு, அது அப்படியே பூரா ஜல்லி போட்டு இப்போ ஒரு 50-60 லட்சரூபா செலவு பண்ணி போட்டிருக்காங்க. தார் ஊற்றுறது ஜல்லியெல்லாம் முக்கால்வாசி போட்டாச்சு. இந்த மாதிரி பெரிய ஜல்லிகள்லாம் இந்த மாதிரி குமிச்சிருக்காங்க, குமிச்சாலும் அது தார் ஊற்றுற டயத்தில் அப்படியே நின்று வச்சுருப்பேன். இந்த விவசாய பகுதிக்கு வந்து பன்னி தொல்லை, மான் தொல்லை, ஆனை தொல்லை, ஆனைக்கு முக்கியமாக வேலி போட்டு கொடுக்கணும். வேலி போட்டு கொடுத்தாதே ஆணையம் கிட்ட வராது, அகலி வெட்டணும். இதெல்லாம் யாரும் செய்யலை. இன்னும் பர்பலா டேம் இருக்குங்க. பர்பலா டேம் வந்து எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. இப்போ பூரா தூர் வைக்கத்தப்பா மண் ஏறி, மண் மணல் எல்லாம் ஏறிச்சு கிடக்குதுங்க. இப்போ வந்து தூர் வாரதுக்கு வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே கான்ட்ராக்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தூர் வாரி மண்ணை அள்ளிட்டு போகணும்னு சொல்லிட்டா பாருங்க, விவசாயி பூரா அள்ளி போயிடுவாங்க. அதில் ஒன்றும் கோளாறே கிடையாது, ஒன்று டெண்டரே விட மாட்டேங்கல. இருக்கிற மண் மணல் வண்டல் கண்டல் எல்லாம் போன அரசு அள்ளி போயிடுவாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் எதுவும் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. அதான் பாச்சலூர் மலைப்பகுதியில் அரை நூற்றாண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட 90 அடி உயரமுள்ள பரப்பலாறு அணையை நேரில் சென்று பார்க்க முயன்றோம். ஆனால் அணைப்பகுதியை சுற்றிலும் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் வனத்துறை கட்டுப்பாடுகளால் நம்மால் நெருங்கிச் செல்ல இயலவில்லை. தொலைவில் இருந்து பார்க்கும்பொழுதே மக்களின் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படத்தக்கவை என்பதை உணர்ந்தோம். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு காய்கறி சந்தையில தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் தான் அந்த மார்க்கெட். இவ்வளவு சின்னதா இருக்கு, இது மிகப்பெரிய காய்கறி சந்தையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். வர்த்தகத்திலையும் வியாபாரத்திலையும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு எல்லா மாநிலங்களுக்குமே இங்க இருந்துதான் காய்கறிகளை ஏற்றுமதி செய்யறாங்க. இந்த சந்தையை பொறுத்தவரை வியாபாரிகள் தாங்களாகவே ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதிகள் செய்து தர வேண்டியதை மக்களே செய்து கொள்ள காரணம் என்ன என்பதை அச்சங்க பொறுப்பாளரே கூறுகிறார். இந்த நகராட்சி கொடுத்திருக்க இடம் வந்து 4.5 ஏக்கர் தான் இருக்கு.
எங்களை மார்க்கெட்டிங் கமிட்டி இடத்துக்கு போக சொன்னாங்க. அது உலக மெகா சந்தையாக சின்ன சின்ன ரூமாக கட்டினால எங்களுக்கு அது வசதிப்படங்கிறதுக்காக நாங்கள் தாராபுர ரோட்டில் சங்கத்தினுடைய மூலமாக 13.5 ஏக்கர் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஒட்டஞ்சத்திரம் காந்தி மார்க்கெட்டில் பணிபுரியும் தினசரி கூலி தொழிலாளர்களிடம் தேர்தல் குறித்த சில பொதுவான கேள்விகளை கேட்டோம். நம்ம தொகுதியில் எந்த வேட்பாளர் நிக்கிறாங்களோ அவங்க நமக்கு நம்ம தொகுதி மக்களுக்கு என்ன செய்வாங்க அதை கவனிச்சு போடுவோம். இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு அணையில நின்றுட்டு இருக்கிறோம், நங்காஞ்சி அணை. இந்த டேம் கட்டினதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. புது மாடலாக இது கட்டியிருக்காங்க, ஷட்டர் வைக்காம கட்டி போட்டாங்க. அது தண்ணி அந்த ஷட்டரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இதில் வலிஞ்ச உழுவுறத பூரா தண்ணி வெளியே போகாத அளவுக்கு சிமெண்ட் பால் விட்டு ஊத்துக்கால அடவிட்டு போச்சு. அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை, எந்த கிணத்துக்கு தண்ணி இல்லை, எல்லாம் நின்று போச்சு. டேம் கட்டி தண்ணிக்கே பிரயோசனம் இல்லை, விவசாயத்துக்கு தண்ணியே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்குறதுக்குனா நல்லா இருக்குங்க. 10 பேர் வந்து பார்க்க வர்றாங்க டேம் டேம்னு, உள்ளே பார்த்தா அசிங்க பிடிச்சா விடுறது பராமரிப்பே இல்லாமல் இதையினாலும் பண்ணி கொடுத்தாங்கன்னா டேம் தண்ணி நிற்காட்டியும் பரவாயில்ல, பார்க்குறதுக்குனா நல்லாயிருக்கு. பூரா வெறும் சீக்கிரம் மூடி கிடக்குது. இத்தொகுதியின் வேறு சில பிரச்சனைகள் குறித்து நமது செய்தியாளர் வீரமணிகண்டனுடன் கலந்துரையாடினோம். இந்த தொகுதியில் வந்து ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் அரசு கலைக்கல்லூரி வேணுங்கிறது மக்களின் கோரிக்கையாக இருக்குது. ஏனென்றால் இங்கேருந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவியெல்லாம் வந்து பழனி செல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் இந்த அரசு கல்லூரி வேணும். அதே போல் இங்கே இந்த தொகுதிக்கு உட்பட்ட நகராட்சி பகுதியில் பார்த்திங்கன்னா குப்பை கொட்டாததுக்கு ஒரு நிரந்தர குப்பை கிடங்கு இல்லை. ஆங்காங்கே சாலைகளில் கொட்டுறதுனால வந்து இப்போ அந்த சாலைகளில் குப்பையில் கொட்டி தீயை எரிப்பதனால வந்து அவங்க வந்து மூச்சுத்திறல் ஏற்படுது, விபத்துகள் ஏற்படுது சாலைகளில். அந்த கோரிக்கையை வந்து குப்பை கிடங்கு அமைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்றால் புலிக்குத்து காடு, சிறுபாட்டு காடு, கோம்பை உள்ளிட்ட மலை ஊர்களுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டுள்ளது. உரிய துறைகளின் ஒத்துழைப்போடு 200 கோடி ரூபாய் செலவில் இரு ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் ஒட்டஞ்சத்திரம் அவிநாசி 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. நகராட்சி பகுதியில் சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 300 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஊராட்சி சாலைகள் செப்பனிடப்பட்டுள்ளன. 500 கோடி ரூபாய் மதிப்பில் பரம்பிக்குளம் ஆழியாற்றில் இருந்து நீரை கொண்டுவரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் முதற்கட்டமாக தொகுதி முழுவதும் குடிநீர் ஆய்வுக்காக 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 240 ஏக்கர் பரப்பளவில் 20 கோடி ரூபாயில் கொத்தையம் நல்லத்தங்காள் அணைப்பணிகள் நிறைவுற்று பயன் தருகின்றது. கொடைக்கானல் பழனி குப்பைகளை ஒட்டஞ்சத்திரத்தில் கொட்டாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனி நடிகர்களின் அரசியல் நுழைவு குறித்த கேள்விக்கு கிடைத்த பதில்களை பார்க்கலாம். கமல்ஹாசன் கட்சி தொடங்கியிருக்காரு, ஜெய்பாரா. இளம் தலைமுறை வாக்காளர்கள் யாருக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. முதல்ல இருந்து போட்டுருக்கணும் இல்லைங்க, அவங்க அவங்க தான் போடுவோம். புதுசாக யாருந்தாலும் வாய்ப்பு காலங்காலமாக நமக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வர்றாங்க, இவங்களை விட்டு போட்டு போக முடியாதுல்லவா? இல்லைங்க, அவர் ரஜினிகாந்த் மாதிரியே இவர் கொஞ்ச நாளில் காணாமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருந்தால் ஜெயிக்கலாம்னு ரசிகர்களுக்கு அதிகமாக இருக்குங்க. கமல்ஹாசனுக்கு ஜெயிச்சாலும் ஜெயிச்சிடலாம். ஏற்கனவே சினிமா நடிகரில் கலைஞர் எம்ஜிஆரில் இருந்தாங்க, அவங்கள தாண்டி இப்போ இவங்களும் விஜயகாந்த் இவங்களாம் வந்திருக்காங்க. சாதியம் எதுன்னு சொல்ல முடியாது, மக்கள் யார் கையில் என்ன நினைச்சு போகிறாங்க யாரும் சொல்ல முடியாது. ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பார்க்குறப்ப அவங்களுக்கு குடிநீர் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. மலைவாழ் கிராம மக்கள் தங்களுக்கு அரசு மருத்துவமனையும் அரசு கல்லூரியும் வேணுங்கிறத முக்கிய கோரிக்கையாக வைக்கிறாங்க. இவர்களுடைய எண்ணங்கள் தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்க இருக்குது. இனி மற்றொரு தொகுதியில் சந்திக்கலாம்.
குடிநீர் பிரச்சனை தீர வேண்டும், அரசு கல்லூரி வேண்டும், அரசு மருத்துவமனை வேண்டும், குப்பை பிரச்சனை தீர வேண்டும். ஏனென்றால் கொடைக்கானல் பழனி நகரத்து குப்பைகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார்கள். இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். இவை தவிர நங்காஞ்சி அணை மக்கள் பயன்பாட்டிற்கு வேண்டும். இவை எல்லாம் குறைகளாக தென்படுபவை. ஆனால் வியப்புக்குரிய விஷயம் என்னவென்றால், அந்த சிறுவாட்டு கோம்பை உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு 180 வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டிற்கு வைப்பு தொகை என்று 3000 ரூபாய் தர வேண்டும். அதை இவர் தனது சொந்த நிதியிலிருந்து தந்திருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 5 லட்சம் ரூபாய் தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பல கோடி ரூபாய் அளவிற்கு மத்திய அரசின் திட்டங்களை பயன்படுத்தியிருக்கிறார், மாநில அரசின் திட்டங்களை பயன்படுத்தியிருக்கிறார். இத்தனைக்கும் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்து கொண்டு செய்திருக்கிறார். இவை போக நல்லதங்கால் அணை என்று ஒன்று இருக்கிறது, கொத்தையம் நல்லதங்கால் அணை. அந்த அணையில் நிலத்தை கை எடுப்பதில் பிரச்சனை இருந்திருக்கிறது. கை காசில் இருந்து 25 லட்சம் ரூபாய் செலுத்தி இருப்பதாக நாம் அறிகிறோம். லட்ச லட்சம் ஏறத்தால் ஒரு 30 லட்சம் ரூபாய் கையிலிருந்து இவர் அளித்திருப்பதாக தெரிகிறது. இவரும் சரி, ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐ பெரியசாமியும் சரி, இந்த தொகுதியை தாங்கள் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், எப்பொழுதும் தங்கள் வசம் இருக்க வேண்டும் என்று வேகத்தோடு செயலாற்றுவது தெரிகிறது. கையிலிருந்து செலவழிக்கலாம், முழுமையாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியெல்லாம் செலவழித்த பிறகுதான் அது கையிலிருந்து அவர்கள் தருகிறார்கள். வீட்டிற்கு செல்லும் பொழுது, அரசியலிலிருந்து செல்லும் பொழுது ஓமந்தூரார் மாதிரி நீங்கள் செல்லுங்கள் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் இந்த அளவிற்காவது செய்வது ஒரு ஆறுதலை தருகிறது. சில சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக திமுக பிற கட்சிகள் இந்த வேறுபாடு இல்லை, சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுபோன்று நல்லது செய்கிறார்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுகள் உரித்தாகட்டும்.